Hi, hello guys, welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. So இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ப்ராஃபிட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு ஆட் இன்கம் அதாவது ஒரு நியூவான ஆட் இன்கம் பிளான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூவான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிளானோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஓவில் வந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் வந்து லாங் பிரேக் அப்புறம் வந்து அகெயின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெமோ எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ லைவாக நான் உங்களுக்கு வீடியோவும் வந்து பார்த்து கொடுத்துருப்பேன். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நியூ பிளான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஜாயினிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லலை சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து டெமோ மட்டும்தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு 3 டேஸ் வரைக்கும் வந்து கம்பல்சரி வந்து எஸ்பிஓவில் உள்ள எல்லா பர்சன்ஸுமே வந்து கம்பல்சரி டெமோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கல அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இதில் டெமோ வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய விதமான அப்டேட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மண்டே வரைக்கும் தான் நம்ம வந்து டெமோ பார்க்குற மாதிரி இருக்கும். மேபி அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நியூவாக என்ன பிளான் வந்து வந்திருக்கோ அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எப்போ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். அதனால் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இனிமேல் தான் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்த உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதான் இது வரைக்கும் நான் டெமோ வீடியோவை வந்து பார்த்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லைவான இன்கம் வரும்போது உங்களால் வீடியோ பார்த்து அதுக்கான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த 3 டேஸில் அப்படின்னா கம்பல்சரி அடுத்த 5 டேஸ்க்கு உங்களால் வந்து வீடியோ பார்த்தாலும் உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்னமும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ எஸ்பிஓவில் இப்போதைக்கு அப்டேட் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு வந்து ஐடி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. நான் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஆடியோ எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக எஸ்பிஓவில் உள்ளவங்க இந்த நோட்டீஸ் போர்டு குரூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நியூ பிளானாக இருக்கட்டும் அண்ட் பார்த்திங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் நம்ம சேனலையும் வந்து அடுத்தடுத்து வந்து பிளான் டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து இந்த லைஃப் ப்ராஃபிட் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நியூவான பிளான் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 3 பிளான் இருந்துச்சு இல்லையா, அந்த 3 பிளான்லேருந்து உங்களுக்கு 2 பிளானை வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லெவல் இன்கமாக இருக்கட்டும் ரெஃபரல் இன்கமாக இருக்கட்டும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கிறனால தான் இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இந்த லைஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் எப்படி நீங்கள் இதில் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அப்படி நான் உங்களுக்கு சொல்லும்போது அதில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்க்குறதுக்கான பேஜ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இருந்துச்சும். ஸோ இன்னமும் வந்து அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. ஈவினிங் வந்து 5 o'clock மேலே அது வந்து சரியாயிரும் ரெக்கவர் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்து அப்டேட் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 டேஸ் வரைக்கும் வந்து அப்டேட் மெயின்டைன் பண்ணுறனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைமிங்கில் வந்து பிளான் டீட்டெயில்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளான் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த பிளான் வந்து வேறு மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ பார்க்க இருக்கிற இந்த பிளான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செகண்டாக பார்க்க இருக்கிற இந்த பிளானை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். திருச்சியில் தான் வந்து இருக்குது. என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் நான் உங்களுக்கு 2 பிளான் சொல்லியிருந்தேன். இந்த 2 பிளானில் ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் பிளான், செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து எலைட் பிளான். இந்த 2 பே மட்டும்தான் இருந்துச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பிளான் அப்படின்னு இருந்திருக்கும். அது வந்து இப்போதைக்கு இதில் கிடையாது ஓகேவா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1999 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளான் வந்து 1750 இருக்கும், இப்போ வந்து 1999 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2000 கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளான் ஜாயின் பண்ணுறது மூலமாக. இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ஆட் இன்கம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. டெய்லி சீலிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ருபீஸ், ஓகேங்களா? ஸோ டெய்லி ஆட் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்லேருந்து மினிமம் ஒரு 3 மினிட்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு டோட்டலாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களால் வந்து ஈஸியாக 50 ருபீஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து எலைட் பிளான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5499 நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு டெய்லி ஆட் இன்கம் வந்து 100 ருபீஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? இதுலேயுமே வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ரெண்டு பிளான்லேயுமே நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் பிளான் வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், எலைட் வேணும்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிறது வந்து 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் அதை வந்து ரெனுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபுல் பேமெண்ட்லாம் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். அதை பற்றின அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பிளான் சேஞ்சபிள் ப்ளஸ் அது மூலமாக உங்களுக்கு லெவல் இன்கம்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பிளான் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான லெவல் இன்கம்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 6 லெவலில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 10 லெவலில் வந்து இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பிளான் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா லெவல் 1ல் உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா 5 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் லெவல் 2லேருந்து 6 வரைக்கும் 4 வரைக்கும் 2 ருபீஸ், அப்புறம் 5 to 6 பார்த்தீங்கன்னா 1 ருபீஸ், 7லேருந்து 10 வரைக்கும் 0.50 பைசே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. அண்ட் எலைட் பிளானில் உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா லெவல் 1ல் உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்கும், லெவல் 2லேருந்து 4 வரைக்கும் 4 ருபீஸ், 5 to 6 பார்த்தீங்கன்னா வந்து 2 ருபீஸ், 7 to 10 வரைக்கும் 1 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு சூப்பரான பிளான் தான். தென் இப்போது இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கலாம். ஸோ 10 டைரக்ட் கம்பல்சரி ஃபார் 10 லெவல் இன்கம் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் 10 லெவல் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 10 டைரக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லெவல் இன்கமும் வந்து கிடைக்கும். ஸோ 10% வந்து டூர் ஃபண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஒரே ஒரு மொபைல் ஐடியில் ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் போடணும். அதாவது உங்கள் கிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அதில் ஒரு ஐடி மட்டும்தான் போடணும். 2 ஐடிஸ் 3 ஐடிஸ் அப்படிலாம் வந்து போட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது 10% உங்களுக்கு அட்மின் சார்ஜ் வந்து எடுத்துப்பாங்க. ரெஃபரல் வந்து நாட் கம்பல்சரி அப்படின்னு இருக்கும். ஸோ ரெஃபரல் பண்ணி தான் நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வித்ராவல் ரெக்வஸ்ட் வந்து சண்டே தான் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். 1 இயர் வேலிடிட்டி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. மினிமம் வித்ராவல் வந்து 300. ஸோ நீங்கள் எப்படி வந்து இதில் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எந்த பிளான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும், சரிங்களா? அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ப்ராஃபிட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் பிரான்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, அதாவது QR கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சப்போஸ் நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம்மில் நீங்கள் வந்து பே பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் கோடை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதில் ப்ரூஃபில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்களே ஓனாகவே வந்து உங்களுக்கு நான் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியலை, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளானில் ஜாயின் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இந்த பிளான் வந்து க்ரோத் ஆகும்போது இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும் அண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கேன் கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.